السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நலகை எனக்கு பரவாயில்லை.
காட்டுவான். சாப்பிட்டு அங்கே காட்டப்படும் நான் அப்படின்னு வருது. சாப்பிடுங்கிறதுக்கு அடவி மொழியில எத்தனை அர்த்தம் இருக்குது, எந்த அர்த்தம் இறைவன் விஷயத்துல போகும் அப்படிதான பார்க்கணும். இவங்க என்ன வச்சாங்க, சாப்பிட்டா காடுன்னு அர்த்தம் வச்சாங்க. அல்லாவுக்கு காடுனாங்க, நாங்க எங்களுக்கு கொடுமையா இருக்குது அல்லாவுக்கு காடு இருக்கிற அப்படின்னு கேட்டோம். இன்னொன்னு, இங்க அல்லாவுக்கு காடு இருக்குன்னு இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிற இதுல சாப்பிடுங்கிற வார்த்தை ஒருமை சொல். அப்ப ஒரு காடுன்னா வரும், அல்லாவுக்கு வந்து ஒரு காடு இருக்கிறா அப்படின்னு. அப்ப அந்த மகாவெட்டி சொன்னாங்க, ஒரு காடு தான் இருக்கும், நம்ம ரெண்டு காலத்து பேர கட்டணும் அப்படின்னாங்க. இப்படி தாங்க இருக்கிறது, குரான் இருக்குமா ரெண்டு காலம் வழங்கணுமா? ஏன்னா மனிதர்களுக்கு தான் ரெண்டு காலம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி அல்லாவுக்கு ரெண்டு காலம் இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. இதனாலதான் சிறுக்குற கொண்டு விழுக்கிறதுனாலதான் மக்களுக்கு மத்தியில இவர்களை அடையாளம் காட்டும் நினைச்சோம். அதே நேரத்துல முசாபகானவங்க எதிர்ந்து தான் வருது, ஒரு கையிருந்து தானே வருது, அதனால ஒரு கையை தான் முசாபா செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் இங்க மட்டும் ஒரு காலத்துல வந்தா ரெண்டு காலம் வளர்க்கிறது இல்ல, அப்ப அங்கே ஒரு கையில ஒரு கையில தான் வளர்க்கிறீங்க, ரெண்டு கையில வளர முடியாதானே அப்படின்னு நம்ம கேட்டோம். இன்னொன்னு, அவங்க மேற்கத்திய கலாச்சாரம் மட்டும் இருக்குது, அவங்க மட்டும் முசாபா செய்யணும் பார்த்தாக்க ஒரு கை தான் கொடுப்பாங்க. நம்ம சொன்ன இணையிலே போகணும் பிஜாட்டுவாதிகள் யாருங்கிற தலைப்புல இந்த சப்ஜெக்ட் வந்தோம். நீங்க ஒரு கையை தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க, இது மேற்கத்திய கலாச்சாரம், இது பிஜாட், இது அதிகத்துக்கு மாற்றணும். இந்த சப்ஜெக்டுக்குள்ள அவங்க வரவே கிடையாது, யாரும் வரவே கிடையாது. ஏன்னா புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருங்க சஹாபி நபி நாட்டு சல்லல்லாஹு அவர்களுக்கு ரெண்டு பேரையும் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனாலதான் இமாம் புகாரி அமர்ந்திருந்தாய் அனைவர்கள் இந்த ஹதீஸுக்கு பாடம் எப்படி திரும்ப அமைச்சிருக்கிறாங்க, இரு கைகளாலும் முசாபா செய்வது அப்படி பாடத்தை போட்டிருக்கிறாங்க. அப்ப சஹாபா மக்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவங்களும் ஒரு கையை வச்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாத்திலையும் பிதாத்து தானே. அதே போல நீங்க பாருங்க, எல்லாரும் பிதாத்து ஆகணும்னா அவங்களும் நோட்டீஸ் போடுவாங்க, அதுல இறைவனின் திருப்பெயரால் அவ்வளவு நீ பாக்குவாங்க. இது பக்கா பிதாத்து அல்லவா? என் பெயர் நம்ம சரவதாசன் காட்டிட்டு இருந்த வழிமுறை என்ன, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அகாரனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பான பெரியவர்களே, வித்தியாத்து கூடாது வித்தியாத்து கூடாதுன்னு சொன்னாங்க. மார்க்க விஷயத்துல வித்தியாத்து புகுத்த ஆரம்பிச்சாங்க, அதுல இறைவனை திருப்பெயரான் அப்படிங்கிறது. நவீன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை தொடங்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, பிஸ்மில்லா என்று சொல்லியிருக்கிறாங்க, வாயினாலும் சொல்லுவதற்கு. ஆனா எழுத்து வரும்பொழுது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்றுதான் எடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் சொன்னு கேட்டா அவருடைய இளைஞர்கள் 150 பேர் நான் பாதுகாப்பு
உங்களுடைய இளைஞர்கள் இங்க வந்து என்னன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அவன் பதற்றமா வேணாம், குணாதிசனுக்கு பிற்பட்டு சொல்லுங்கல்ல அதே வச்சுக்கலாம் என்று நம்ம சொன்னோம். ஆனா கடைசியில என்ன ஆகி வாழ செய்வோம் சொன்னாரு, ஏன் இளைஞருக்கு சொன்னீங்க அதனால சாமி பேசுறது நம்ம அவங்களுக்கு
சக்கர
பத்தி சொன்னாரு. முதல் தோசைக்கு சக்கர கிடையாது, இப்ப நான் ரெண்டாம் தோசை எனக்கு தவா அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி என்ன படிக்கிறான் படிக்கிறான் உடனே போய் அழிஞ்சு விட்டாரு சகோதரர். ஏற்கனவே மாதிரி வச்சாரு, இனிமே தோசைக்கு சர்க்கரை கிடையாது. அப்ப இதை சும்மா இல்ல, மேல்தோசை எடுத்துட்டு சர்க்கரை கொண்டு வாங்க என்ன கேட்டா, இனி மேல்தோசைக்கு சர்க்கரை கிடையாது, இப்ப நான் கீழ்தோசை தான் எங்க கொண்டு வா அப்படிங்கிறான். ஏன்னா விட்டு விட்டு இங்க வேலை எடுத்து சேர்த்துக்கிறான், அங்க அங்க சேர்த்துக்கிறான், படிக்க தெரியல. இப்படி படிக்க தெரியாதவங்க தமிழ்ல இருக்கிற மாதிரிதான் அரபி மொழியில் படிக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க. மகாமிகள் உதான் சொல்றா, உருவான நாங்க ஆய்வு பண்ண சொல்ல போறோம், ஹதீச நாங்க வந்து ஆய்வு பண்ண சொல்ல போறோம். இவங்க நாங்க தலைப்பு எடுத்துக்கல, இவங்க யாரு வந்து அந்த அப்பாவை எதிர்க்க அடையாளம் காட்டுங்கிறது நம்ம யோகம். ஏன்னா அப்பா என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்லி ஆட்சி சாப்பிட்ட உருவான ஆய்வு செய்யற கருதி இருக்குது அவன் நினைக்கிறாங்க. இல்ல பூஜை தான் சராசரி ஆய்வுகள் தான் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு தான். அதனாலதான் இப்படிதான் என் நிலைப்பாடு சொல்ல முடியாது.
நாம் சென்றால் அவர் எழுந்திருக்க மாட்டார் அல்லவா? அதனாலே நாம் எழுந்திருக்க கூடாது.
ஓனர் பண்ண
குழந்தைகளுக்கு சாப்பாடு சாப்பிடலாம், கோயிலை பார்க்க போகலாம், எல்லாம் அப்பயும் அதான் பத்து இருபது இருபது சொல்லியிருப்பாங்க.
Thank you.